சோனா இறந்துட்டாங்களா? நோனோ. பின்ன போயிட்டாங்கன்னு சொன்னீங்க. போயிட்டா? விட்டு போயிட்டா. ஏ? ஏன்னு கேட்ட என்ன சொல்றது? வாழ்க்கையில அவளுக்கா எவ்வளவு விஷயங்களை விட்டு கொடுத்துருக்கேன் தெரியுமா? யூனோ அவள் சேன் ஸ்மோக்கா தம் அடிக்கிறது பிடிக்காதுன்னா விட்டுட்டேன் அவளுக்காக. ஈவன் ட்ரிங்க்ஸ் கூட வாரத்துக்கு ரெண்டு தடவை யூஸ் பண்ணுவேன் பிடிக்காதுன்னா விட்டுட்டேன் அதுவும் அவளுக்காக. என்னையே பிடிக்காதுன்னு சொல்லியிருந்தா என் உயிரே விட்டுருப்பேன். ஆனா அவளுக்கு என்ன பிடிச்சிருந்தது இருந்தும் போயிட்டா போ போயிட்டா. நான் அவளை எப்படியெல்லாம் லவ் பண்ண தெரியுமா? ஆனா அவ நான் இன்னும் அவளையே நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கேன். என்னடா இவ்வளவு சோகமா பேசுறானே, தாடி இல்லைன்னு பாக்குறீங்களா? என் முகத்துல தாடி இல்லாம இருக்கலாம், ஆனா என் மனசு எவ்வளவு வாடி போயிருக்குன்னு எனக்கு தான் தெரியும். சுருக்கமா சொல்ல போனா நான் ஒரு தாடி இல்லாத தேவதாஸ். இட்ஸ் ஓகே இட்ஸ் ஓகே ஐம் சாரி. என்னோட கஷ்டங்கள் எல்லாம் சொல்லி உங்க மனசை காயப்படுத்த. எஸ் காயப்படுத்திட்டீங்க.
சொல்லும் தெரியாதா ஆழம்பு மறைத்தாலும் மணக்காதா நான் துள்ளி எழுந்தேன் அது காதில் சொன்னது ஹலோ ஹலோ நீலா நீலா கை வருமே தினம் தினம் சுகம் தருமே ஹலோ கேன் ஐ ஸ்பீக் டு சிவா ஹலோ யாரு நான் யாரா இருந்தா என்ன கேன் ஐ ஸ்பீக் டு சிவா நான் சிவா தான் பேசுறேன் நீங்க சிவா பிரியா ஹாய் சிவா எப்படி இருக்கீங்க பிரியா முதல்ல பேசுனது யாரு நானா நீங்களா முதல்ல பேசுனது நீங்களா குரல மாத்தி பேசினேன் ஐயோ என்ன டாலன்ட் உங்களுக்கு என்னால கண்டுபிடிக்க முடியலையே ஏய் ஸ்கூல்ல காலேஜ்ல எல்லாம் மிமிக்ரி பண்ணிருக்கேனே அப்படியா அத்தனை ட்ரெய்னிங் இல்லாம இவ்ளோ கரெக்ட்டா பண்ண முடியாதே அப்புறம் பாம்பேல ஃப்ரெண்ட் மேரேஜ் எல்லாம் எப்படி இருந்தது அதெல்லாம் ஓகே பட் எனக்கு தான் மூட் எல்லாம் உங்க மேலயே இருந்தது கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன் இந்த உங்களங்கிறது ஆஸ் திஸ் நான் சோனாதானா நீங்களும் சோனாவை லவ் பண்ணது லவ் செக் இன் சைட்டோட முடிச்சிட்டீங்க அப்புறம் கேக்கலாம்னு பார்த்தா கரெக்ட்டா நந்தி மாதிரி ஃப்ரெண்ட் மேரேஜ் வந்துருச்சு மீதி கதைய கேக்கணும்னு எவ்வளவு இன்ட்ரஸ்டடா இருக்கே தெரியுமா நாளைக்கு நாம மீட் பண்றோம் நிறைய பேசுறோம் ஓ நிறைய பேசலாம் இன்னைக்கு சோனா கதை வேற மாதிரி சொல்ல போற எப்படி எப்படின்னா எனக்கு பொய் சொல்றதுன்னு பிடிக்காது ஐயோ மக்கு இந்த மாதிரி விஷயத்துல பொய் சொல்லலாம்
பொம்பளைங்களுக்கு தெரியும் சொல்ற ஆம்பளைங்களோட தெரியாதுன்னு சொல்ற ஆம்பளைங்க தான் ரொம்ப பிடிக்கும். நீ மட்டும் தெரியாதுன்னு சொல்லியிருந்தானே அவளே உனக்கு சொல்லி கொடுத்துப்பா. அப்படி இப்படியே பெரிய ரொமான்ஸ் நடந்திருக்கும். நீ மிஸ் பண்ணிட்ட. இல்லையே அன்னைக்கு ரொமான்ஸ் நடந்தது. நீ தெரியும் சொல்லி ரொமான்ஸ் நடந்ததா? ஆமா. எப்படி? அவ மௌத்தாருங்களை கொடுத்தா. நான் கிட்ட போய் வாங்கினேன். வாங்கிட்டு மௌத்தாருங்களை பார்த்தேன், அவளை பார்த்தேன். மௌத்தாருங்களை கீழே வச்சுட்டு உன் மௌத்தே ஆர்கன் மாதிரி தான் இருக்கு, அப்புறம் எதுக்கு மௌத்தாருகன் சொல்லி கிஸ் பண்ணிட்டேன். நல்லவரா இருக்கீங்க, அதான் உங்க ப்ராப்ளமே. இந்த பெண்குட்டியை காணமோ? இல்ல, கண்டுபிடிச்சு கொடுக்கணும்.
நானும் அதெல்லாம் பரஞ்சது. நீங்க சொல்றது வேற, நான் சொல்றது வேற. அவங்க யாருன்னே எங்களுக்கு தெரியாது. அட்ரஸ் கண்டுபிடிக்கணும். ஓ, எந்த பர்பஸ்? எங்க அட்வர்டைஸ்மென்ட் கம்பெனில மாடலா யூஸ் பண்ண நினைச்சிருக்காரு. வழியில பாத்துருக்காரு, கிளிக் பண்ணிட்டார். அட்வர்டைசிங் பிசினஸ் நல்ல பைசா இல்ல. ஈ பிரைவேட் டிடெக்டிவ் ஜாப் வேஸ்ட் ஆகும். ப்ளீஸ் கம் டு தி பாயிண்ட். பாயிண்ட்னா நான் ஆல்ரெடி வந்தோம். நான் பாயிண்ட் குறிச்சில தான் சம்சாரிக்கிறது. இந்த சாரே மிண்டாத கொள்ளாத அவர்னா எந்த அர்த்தம்? விண்டோயில் கூடி எந்த நோக்கினது? அவடா பெண்குட்டி கிட்ட இல்லையா? இவட வரும் வரும் சாரே வரும். ஈ பாலக்காடு நாயரிடத்தில் ஒரு மெட்ராஸ் ஆளு மும்பைக்கு வந்து ஒரு பெண்குட்டியோட இம்ப்ரெஸ் ஆகி அவளை கண்டுபிடிச்சு கொடுக்கான் பரையனெங்கில் அவடையான ஹி இஸ் கிரேட். யாரு? எந்த குருவாயிருப்பன்? கோடு குருவாயிருப்பன். சார் உங்களுக்கு இப்ப எவ்வளவு வேணும்? ஒரு கோடி. பயப்படண்டா, யான் பறிஞ்சது இந்த ஃபீஸ் அல்ல, மும்பை பாப்புலேஷன். எனக்கு 50,000 அப்படி ஒரு விசிட்டிங் கார்டு ரெண்டும் கொடுத்தால் இப்பெண்குட்டியோட அட்ரஸை கண்டுபிடிச்சு ஞான் அழைச்சி வைக்க. திவா,
இது பார் பிரியா, முன்ன நான் உன்னோட லவர், நினைச்ச நேரம் எங்க வேணாலும் கூட்டிட்டு போன வந்தேன், ஆனா இப்போ அப்படி இல்ல, இப்போ நான் உன்னோட ஹஸ்பண்ட். ஓஹோ, என்ன ஓஹோ, என்ன பார்த்தா உனக்கு கிண்டலா இருக்கா? அந்தந்த வீட்டுல வைஃப்ங்க ஹஸ்பண்டுங்களை ஏன் பொறுப்பு இல்லாம சுத்துறேன் திட்டுவாங்க, நீ ஏன் பொறுப்பா இருக்குன்னு கோவிச்சுக்கற? என்னை விட உனக்கு கம்பெனி தான் முக்கியமாங்கிறியே. இப்ப நான் பொறுப்பா கம்பெனி போறது எதுக்காக? சம்பாதிக்கிறதுக்காக. யாருக்காக? உனக்காக, நமக்காக, நமக்கு பிறக்க போற குழந்தைகளுக்காக. சோ நீ எனக்காகவும் நம்ம பசங்களுக்காகவும் வர்க் பண்ணி சம்பாரிச்சு பெருசா உண்டாக்க போற? யா, தட்ஸ் ரைட். எனக்கு அந்த நம்பிக்கை இல்ல. ஏ, குழந்தைய உண்டாக்க வர்க் பண்ணணும்னு ஞாபகம் இல்ல? நீ எல்லாம் இங்க வர்க் பண்ணி குழந்தைக்கு உண்டாக்க போற? யா, இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் நைட், 18th ஃபர்ஸ்ட் நைட். அப்ப 3 டேஸ். ஆ, எப்படி மறந்த? இன்னைக்கு கம்பெனி ஆஃப் தி மீட்டிங் ஆகுது. ஈவினிங் 6 o'clock டான் வந்துறேன். நைட் உன்ன என்ன பண்? அதன நைட் ஃபர்ஸ்ட் நைட் ஃபர்ஸ்ட் டே இருக்க கூடாதா? இருக்க கூடாத சட்டை ஏதாவது இருக்குதா? எப்படி 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 பிரியா, பிரியா டாலி, எத்தனை குழந்தைங்க வேணும்னு சொல்லியே, ஒரு டசன் பத்துக்கலாமா? அண்ணே வா போலாம். பிரீஃப் கேஸ். ஓ, நீயே கொண்டு வந்துட்டியா? சிக்ஸ் ஓ கிளாக் ரெடியாரு, டானு வந்துடுறேன்.
கண் கொண்டு காண்கின்றதே அங்கத்தில் வெக்கங்கள் எங்கெங்கு சொல்வாயா பிடித்தேன் கட்டிலில் கட்டினேன் மேகம் பிடித்தேன் நெத்தை விரித்தேன் காயும் சூரியனை கடலுக்குள் குட்டி பை கிரவு தொடர்பிடையின் காவல் காயும் சூரியனை கடலுக்குள் குட்டினேன் இரவு தொடர்ந்திடும் சுந்திரனை நம்பினேன் இன்று முதல் இரவு இன்று முதல் இரவு நீ என் இளமைக்கு உணவு முதல் இரவு என் இளமைக்கு உணவு உன்னவா உனக்கு என்னவா